கைகளிட்டாய் அது நவீனமாய் இவர்கள் கைகளில் The representatives for the China block have already been decided. They're the team that will face our representatives first, is that right? Yes. Team Wang Huzhong. We had better pick up the pace if we're gonna have... நிறுத்தவனே மூச்சை பிடிக்கிற இந்த காம்படிஷன்ல தான் திரும்பவும் வச்சுக்கலாம் நம்பிதான் என்ன
அப்படி என்ன இருக்கு? இன்னைக்கு மத்தியானம் கிராண்ட் ரெஸ்டாரன்ட் பிளாசால வந்து வெயிட் பண்ணு. என்னது கிராண்ட் ரெஸ்டாரன்ட் பிளாசாவா? உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அது சிட்டியோட ஒரு அங்கம். அங்க நிறைய சைனீஸ் ரெஸ்டாரன்ட்லாம் இருக்கும். இது போதுமே வா. வாழ்க்கையில நீங்க சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா? இல்லையே. எதுக்காக கேக்குற? நீ இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிருக்கே பென்கே? நானா? நான் நிறைய முறை சாப்பிட்டிருக்கேன். என்ன பண்றானுங்க? இது ஒண்ணு சாதாரண இன்விடேஷன் மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ சவால கூப்பிடுற மாதிரி இருக்க. இது ஒரு பிரபலமான டீ ஷாப். இந்த டீ ஷாப் பத்தி சிட்டில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இங்க பிரபலமானது மாப்பு டோப்போ. நாட்டுல இருக்கிற டாப்பான ரெஸ்டாரண்ட்ல இது ஒண்ணு. இது சூப்பரா இருக்கு. நம்ம வந்தாச்சு, இதுதான் கிராண்ட் ரெஸ்டாரண்ட் பிளாசா. என் வயிறு ரொம்ப சத்தம் போடுது, வாங்க போய் சாப்பிடலாம். நான் முதல்ல போவேன். ஏய் நில்ல. என்ன நீயுமா? இவனுங்க இருக்கானுங்களே, மத்தியானத்துல வர சொல்லிருக்காங்க, எதுக்காக அவசரப்படுறாங்க? என்ன பாச்சு? இங்க ஒண்ணுமே இல்ல, சாப்பாடுலாம் எங்க போச்சு? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த ஜிங்கா. சாப்பாடு நான் கூறுதே. போட்டில கவுண்ட செலுத்தறியா ஜிங்கா? ஆமா, போட்டி ஆரம்பிக்கலாம் ஜிங்கா. இந்த கவுண்ட் தான் நமக்கு ஸ்டேடியம். நீ சொன்னா சரிதாப்பா. மல்லிக்கூட்டத்தோட முழு சக்தி இருக்கிற என்னோட பேம்லேட் தான் தெர்மல் லசாட்டா. நல்லாதான் இருக்கு.
வாங்கானவங்க. Thank you ஜோ. அப்படியா? போட்டி போட்டு பாத்துருவோமா? நான் இதல கலந்துக்கறேன். என்ன? இது என்னோட போட்டி, உன்னோடது கிடையாது. இல்ல, என்னோடது. என்னோடது. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் போய் போட்டி போடுறோம். எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. மெய் மெய். சொல்லுங்க சார். ஒரு 2-on-2 மேட்ச் நடக்க போகுது. நமக்கு இது பெர்ஃபெக்ட்டான டீம் பேட்டில் பிராக்டீஸ் இருக்க போகுது. டீம் பேட்டிலா? இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே. 2-on-2 மேட்ச் வெச்சுக்கலாம். டீம்ல ஒருத்தர் தோத்து போனாலும் அந்த டீமே தோத்து போறது அர்த்தம். ஒருத்தர் தோத்து போனாலும்மா தயவு செஞ்சு சொதப்பிடாத. நீரோட வழியில குறுக்க வராம இரு போதும். அத தான் நான் சொன்னேன். காபி அடிக்காத. நீ தான் காபி அடிக்காத. சரி வாங்க. நாங்க ரெடியா தான் பார்க்கோம். ஓகே, இது ஒரு மறக்க முடியாத போட்டியா இருக்கட்டும். மேமே விட பே அக்வேரியாவா? தெர்மல் லெசட்டா? என்ன மாதிரியான பே அது? 3-2-1 எட்டி அடி சொல்லி அடி. என்ன இத உங்க திறமையா? எங்களுக்கு பயந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல சரியா? மேமே ரெடி. Heaven and Earth formation. என்ன பண்றாங்க? அம்மா போல்ட் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பேக்கே லசட்டா ஒரு டிஃபென்ஸ் டைப் பேவா? உனக்கு என்ன தோணுது? இருக்கலாம், அக்வாரியோட அட்டாக் ஸ்டைல கவனிச்ச அந்த டிஃபென்சிவ் போஷன் கூட இருக்கா? என்ன பா அது, அட்டாக் பண்ணாம அவங்க நம்ம கூட போட்டி போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனே கேலக்ஸி பெகசஸோட பவர் என்னங்கிறது காட்ட வேண்டியதான். பெகசஸ் ஒரு போட்டியாளர் தோத்து போயிட்டா போட்டி முடிஞ்சதுன்ற இந்த 2-on-2 பேட்டில் ஒண்ணா சேர்ந்து மூவ் பண்ற ஸ்ட்ராட்டஜி உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தன்னோட பார்ட்னர்ஸ்க்கு எதுவும் அகப்பட மாட்டாங்க. அவங்களை விரட்டி அடி பெகசஸ். போ விடாத ஸ்ட்ரைக்கர். அப்ப ஜிங்கவும் மாசமுனே ஒண்ணா சேர்ந்து விளையாடணும் இல்லையா? ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா உங்க செஞ்சதா ஆகணும், இல்லனா தோத்துருவாங்க. தள்ளி போறியா இல்லையா? நீ அசையாம அங்கே இரு. இப்போ அட்டாக் பண்ணு. இதுக்கு நான் குறுக்க வராதன்னு சொன்னேன். சொதப்பன தீங்க நீ தான் ஜிங்கா. Great mountain formation. அக்வரியோ அட்டாக் பண்ண போகுது. பெகசஸ் இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நீ தேவையில்லாம நேரத்தை வீரடிச்சிட்டு இருக்க. பெகசஸ் இதுக்கு பேருதான் ஒத்துழைப்பு. ஆமா, ஜிங்காவோட பார்ட்னர் அவனுக்கு உதவி செய்யலன்னா அவன் பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்குவான். மாசமுனே கோ ஸ்ட்ரைக்கர். அவங்களை ஒருத்தனையாச்சும் நான் தோக்கடிக்கணும். என்ன நான் சொல்றது சரிதானே? இது பார்க்கும் போது மேசமுனி ஜிங்காக்கு உதவி செய்யற மாதிரியே தெரியலையே. என்னவா? விட்ராஜ ஸ்ட்ரைக்கர். எதுக்காக நீ குறுக்க வர? எனது இத நாசரணும் நீ குறுக்க வராத. லெசட்டோட அட்டாக் பவர் அட்டகாசமா இருக்கு. அப்படினா அது டிஃபென்ஸ் டைப் இல்லையா? ஓ, ஆக்சுவலா அது ஒரு பேலன்ஸ் டைப். ஆனா இங்க பாருங்களே, ஸ்பின் ட்ராக்ல இருக்கிற அதோட விங்ஸ் தான் அட்டாக் பவரை அதிகப்படுத்துது. ஹய்யா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீ சீரியஸா விளையாடு. லெசட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு. எனது திரும்பவுமா? பெகசஸ் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அவங்க எனர்ஜி வீணடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி போனா அவங்களால ஜெயிக்க முடியாது. ஜிங்கா மாசமோனே, தனித்தனியா விளையாடாதீங்க பா சரியா? ஒரு டீமா ஒண்ணா நீங்க விளையாடணும். இப்படி விளையாடினா நீங்க எப்படி பேப்ளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும் சொல்லுங்க? என்ன ஒளர்ற? இப்படி ஒரு வீக்கான ஸ்டைல வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறீங்களோ? என்னது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா? ரசிகர்களே, பேட்டில் பிளேடர்ஸ்ல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. ஜிங்கா அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதுனால தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர்னு பட்டம் கிடைச்சது. உலகம் முழுக்க இருக்கிற பிளேடர்ஸ் அதை பார்த்ததோ அவங்களுக்கு அந்த டைட்டில் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான பே பிளேடர்னு சொல்லிக்க விரும்பினாங்க. அதுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் இந்த பே பிளேட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கோம். ஆமா, இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல டீமா தான் போட்டி போடுவாங்க.
பல நாடுகள்ல இருந்து பலவிதமான டீம்ஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் இருப்பாங்க. 3 ரெகுலர் மெம்பர்ஸ், 1 சப் மெம்பர், அப்புறம் 1 சப்போர்ட் மெம்பர். ஓ அப்படி போடு, இது தரமான சம்பவமாச்சே. இது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா, இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்டேன், ஆனா தேவையில்லாம என் நேரத்தை வீணடிச்சிருக்கேன். என்ன ஓவரா பேசுற? உங்களை பார்க்கும்போது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல நீங்க கண்டிப்பா தாக்க பிடிக்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன தம்பி வாய் நீளுது, ஒண்ணா சேர்ந்துதான் விளையாடுங்களே. ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவா இருக்க இவன் கூடயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முயற்சி பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேர் மாதிரி நீங்களும் ஒத்துமையா போட்டி போடுங்க. ஃபார்மேஷன். இவங்களுக்காக இவங்க இங்க வர ஃப்ளைட் டிக்கெட் போட்ட பணம் தான் வேஸ்ட். ரொம்ப பேசலாம், நீ முன்னாடி அட்டாக் பண்ற மாதிரி போ, அப்புறம் நான் பின்னாடி வரேன். நான் எதுக்கு அட்டாக் பண்ற மாதிரி போகணும்? நானே அட்டாக் பண்ணலாம்ல? இல்ல அது மாதிரி பண்ணாத, நான் சொல்றத கேளு. நீ நான் சொல்றத கேளு. இல்ல முடியாது, என்னால முடியாது. நான் சொல்றத கேளு. இத கேளு. சரி வராது, போ விடாத. மறுபடியுமா? வழக்கம் போல தப்பிச்சிருக்க. திரும்பவும் அட்டாக் பண்ணு, திரும்பவும் பண்ணு, விடாத. ஒண்ணா சேர்ந்து போட்டி போடுங்கப்பா, சீக்கிரமா இந்த போட்டிக்கு முடிவு கட்டுவோம். மெய் மெய். எஸ் சார். பாப்பா மெசமோனே. என்ன சொல்லு, நீ யார குறி வைக்கிற? ஆமா, நீ யார குறி வச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் கேட்டேன், முதல்ல நீ சொல்லு. நீ முதல்ல சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பய பிள்ளைங்களா ஒத்துமையா இருக்குன்னு இதுக்கு தான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, இவ இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நாம இன்னும் பிராக்டிஸ் பண்ண கூட ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஐயா, கிரேட் மவுண்டன் ஃபார்மேஷன். மனசுல எதுவும் வச்சுக்க முடியாடுவோம். சரியா ஜிங்கா? ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முதலை எந்த அட்டாக் பண்ணதோ அவங்க தான் வின்னர். ஓகே, நல்லா வேகமா போ பெகாசர். போய் அட்டாக் பண்ண ஸ்ட்ரைக்கர். அங்க பாருங்க, ஒரே டைரக்ஷன்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க. வாவ், இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் மோதி அவங்க சக்தியே வீணாக்கல. ஒருத்தர் ஒருத்தர் மோதுறதுக்கு பதிலா ஒண்ணு போட்டி போடுது எப்படி வந்துட்டாங்க. சூப்பர் அப்பு, அப்படிதான் விடாத. ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்ணு. ஓகே, இனிமே நான் பாத்துக்கறேன். இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேமே? அக்வேரியோ. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ நான் போறேன். என்னது? இரே, நானும் வரேன். கோ பெகாசஸ். நீயும் விடாத போ ஸ்ட்ரைக்கர். சார்ஜ். என்ன காரணம் சொன்னாலும் அது வந்து ஆமா, ஒரு சப்ஸ்டிட்யூட் தோக்கடிக்கவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இது சரியில்லை. வா போலாம். நோ, வந்துட்டே சார். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்துங்கா. சைனீஸ் டீமோட டாலன்ட் லெவல் என்னங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆமாப்பா, இன்னும் திறமையான பிளேடர்ஸ் இன்னும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல எத்தனை பேர் கலந்துக்க போறாங்களோ என்னவோ. ஒரு பெரிய உலகம்.